ஹெல்த் பாஸ்கெட் ஆர்கானிக் ஹெல்த்தி ஃபுட். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மங்காடு சென்னை ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். விஜயகாந்த் மாதிரி நல்ல உள்ளம், மனித உள்ளம். 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா தானே கொடுத்தா, இவ இத்தனை கோடி சம்பாதிச்சாலே ஒரு 5 கோடி கொடுத்துருக்கலாம், இல்லை நாசமாக போகிறதுக்குன்னு சொல்லுவாங்க. புலின்னு டைரக்டர் போட்டு அடிப்பார், ஏஞ்சி வரும் அப்படின்ட்டு. நான் உங்கள் பிள்ளை மாதிரி அக்கா, நீங்களும் மாமாவும் ஏன் வீட்டில் வந்துருங்க? எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தலையை எடுத்தா? நான் உள்ளே போய் அவனை இப்படி பார்த்தேன், இறந்து போய் கிடக்கு பார்த்தேன், சத்தியா அப்படின்னு போய் மேலே விழுந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அம்பிகாவது ராதாவாவது இருக்கிற கட்டையை கிட்டையே தூக்கி எல்லாரையும் அடித்து, என்னையும் என் தலையிலையும் அடித்து, என் பேர் இருந்து அத்தனை இதையும் கை நாயிட்டு வச்சு வாங்கிட்டாங்க. எனக்கு என் பிள்ளைய விட பெருசு உலகத்தில் எதுவுமே இல்லை. நிறைய பேர் பற்றி சொன்னீங்க, விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த காலம் 80 காலகட்டம் தான், விஜயகாந்த் அவர்கள் இவ்வளோ பேர் இருந்தாலும் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு வர்றாரு. ஸோ அவர் அந்த டைமில் வந்து ரொம்ப பயங்கரமாக டான்ஸ் ஆடி நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் அவருடைய அந்த முக பாவனையிலே ரொம்ப இவ்வளோ, அந்த அம்மன் கோயில் கிழக்காலை போன்ற படங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் எப்படி அவருக்கான அந்த இம்ப்ரோவைசேஷன் கொடுத்தீங்க? அவன் விஜயகாந்த் மாதிரி நல்ல உள்ளம், மனித உள்ளம். அவரை பற்றி நான் சொல்லணும்னா, என் பையன் இறந்து போச்சு. இறந்து போய் நான் ரொம்ப எனக்கு சரியாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு இதில் இருந்தேன். ஆனால் முத்துராமன் சாரும் மனோரமா ஆச்சியும் ரெண்டு பேரும் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க, வந்து ஏதாவது இது பண்ணி பல் வாய் திறந்த தானே உள்ளே போகும், வாய் திறக்காது, அப்படியே கிடக்கும். புலின்னு டைரக்டர் போட்டு அடிப்பார், ஏஞ்சி வரும் அப்படின்ட்டு. கடைசி எப்படியோ அடித்து கடித்து தூக்கி கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. உடனே விஜயகாந்த் கம்பெனிலேருந்து ஆள் வந்துச்சு, அந்த ஒரு பிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன், அப்புறம் எடுக்கலாம், லொக்கேஷன் மாற்றி எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை அது வந்து அக்கா தான் வந்து எடுக்கணும், அக்கா தான் தெரியும் அது எங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, நான் வேறு டான்ஸ் மாஸ்டர் வச்சு எடுக்க முடியாது, அதனால் அக்கா வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சீரியஸாக சொல்லியிருக்கு. சீரியஸாக சொல்லி ப்ரொடக்ஷன் ஆள்கிட்ட சொல்லி போய் அக்காவை கூட்டிகிட்டு வாப்போ, கூட வேணால் மாமாவும் வரட்டும், ஹெல்ப்புக்கு வேணால் வரட்டும், நீ கூட்டிகிட்டு வா. அங்கே போன உடனே இது தப்பில் வருது, வந்து கும்பிட்டாக்கா நல்லா இருக்கீங்களா, எனக்கு அழுக வருது, இப்படி என்னை கட்டி கொடுத்துட்டு, அக்கா நீங்கள் இந்த 3வது லைன் விட்டுட்டு போயிட்டீங்க பாருங்கள், இது அப்படியே மாற்றிடுச்சு, 3வது லைன் விட்டுட்டு போயிட்டீங்க பாருங்கள், அந்த லைனை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டை நான் உங்களை ஊருக்கு அனுப்பிச்சிடுறேன், போய்ட்டு நீங்கள் வாங்கக்கா. என்னங்க அக்கா வந்துருக்காங்க, நீங்கள்லாம் படுக்க பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி இப்படி அக்கில் வச்சு என்னை கூட்டிகிட்டு போய் கரெக்டாக மனோபாலா, அந்த படத்துக்கு டைரக்டர் மனோபாலா, அந்த மியூசிக்கை போட்டு கரெக்டாக என்ன இது பண்ணி வன்ட்டு சொல்லி அந்த மூமெண்ட் ஆட வச்சு, இது சரியில் தம்பி டேக் டூ, நீங்கள் இந்த கை ரைட்டுக்கு போய் லெஃப்ட்டு வச்சுட்டீங்கன்னு, ஆ சரி சரிக்கா பண்ணுறேன் அப்படி சொல்லி பண்ண வச்சுட்டு திருப்பி என்னை கூட்டிகிட்டு போய் நேர வள்ளுவர் இதில் ஷிப்பு போவுமே கொண்டு போய் அங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது, டார்க்காக இருக்கும், அந்த ஓம்ங்கிற லெட்டர் மட்டும்தான் இருக்கும், அங்கே கொண்டு கொஞ்ச நேரம் உட்காரவை, அந்த காற்றுல கொண்டு போய் கொஞ்ச நேரம் உட்காரவே அப்படி சொல்லி அங்கே கொண்டுட்டு போய் என்ன உட்கார். உங்கள் மகன் இறந்த பிறகு நீங்கள் கலந்துக்கிற முதல் ஷூட்டிங் அதுதான், விஜயகாந்த் அவர்களால்தான். ஆமாம் அது இதை எல்லாத்தையும் நாம் விட்டுட்டேன். ரஜினிகாந்த் படம் வந்து இது கேசட் வரும்போது என்னால் பண்ண முடியல, நானே சொல்கிறேன் என்னால் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுவேன், எனக்கு இது கம்ப்ளீட் போயிடுச்சு, அதனால் நான் அப்படி எனக்கு சம்பாதிக்க வேண்டாம், நான் பண்ண வரையும் நல்லா பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி சரவணன் சார் வந்தார் வீட்டுக்கு வந்தார். ஆனால் சார் என்னால் பண்ண முடியல சார், நான் அழுதுகிட்டே தான் சொன்னேன், என்னால் பண்ண முடியல சார், தப்பாக நினச்சிக்காதீங்க சார். அவர் இப்படி பார்த்துட்டு அப்படியே வந்து காரணம் எவ்வளோ சாங்கு பண்ணி நீங்கள் ஏமா அதுக்கப்புறம் திரும்ப பண்ணலை? அது ஒரு மாதிரி
மென்டலும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அப்படியே நீங்கள் உட்காந்துட்டீங்களாம்மா? அப்படியே யார்ட்டையும் பேச மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன், அழுதுட்டு அழுவ மட்டும் வரும், யார்ட்டையும் பேச மாட்டேன். எல்லோரும் துக்கம் விசாரிக்க, சரவணன் சார் வந்திருக்கும் போது கூட மாஸ்டர் மாஸ்டர் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு இன்டர்வியூலாம் சொல்லுவாங்க, கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஷாக் ட்ரீட்மெண்ட். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டாங்க, ஒருத்தரை விட அத்தனை பேரும். அக்காவுக்கா இப்படி வந்தது, அக்காவுக்கா இப்படி வந்தது, கவுண்டமணி அது இது வந்து அந்த சீசனில் இருந்த ஆர்டிஸ்ட் ரஜினி கமல் எல்லாம் வந்து ஃபாரின் கொண்டு போகலாம், அக்காவை வேணால் கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ரஜினி விஜயகாந்த் இந்த இதை மற்றவங்க வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணும்போது இவர் அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஏன் அவங்களை இப்படி பண்ணுறீங்க ஸ்பாட்டுக்கு? அங்கே கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு சாயந்தரம் கொண்டுட்டு வந்தது. அப்போ நான் ஏற்கனவே அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருக்கேன், அந்த பாட்டு எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்கேன். அவங்க எல்லோரும் இப்படி பாதி கதவு திறந்து வச்சு என்னை இப்படி பார்க்குறாங்க, பாதி கதவு திறந்து வச்சுட்டு நான் யார்ட்டையும் பேசுகிறேன், பேசாமல் என்னோட ரூமில் வந்து திருப்பி அழுக, திருப்பியும் அழுக தான். இதுக்குள்ளே என்ன பண்ணுச்சு, ஒரு காஃபி கொண்டு வந்தாங்க ரூமில், வந்தே கையை பிடிச்சிட்டு, மேடம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் மேடம், உங்களை ஆண்டவன் ஒரு நாளைக்கும் கைவிட மாட்டான், ஒன்று தெரியுமா உங்கள் தம்பி என்ன பண்ணாருன்னு, இதை தான் பாட்டு எடுத்து கொடுத்துட்டேன்னு அப்புறம் என்ன அப்படி இல்லை, உங்களை கரெக்ட் பண்ணணும்னு அவர் பண்ணது மட்டும் இல்லை, இந்த அத்தனை பேர் ரூம்லேயும் என்ன படம் ஓடுது பாருங்கள், அப்போ எல்லாம் சாமி படமாக ஓடுது அதுதான் தெரியல அப்படின்னேன். அந்த மாதிரி வயலண்டாக ஏதாவது படம் போட்டால் எனக்கு அது ஏதாவது திருப்பி அட்டாக் பண்ணுங்கிற ஒரு இதுக்காக அத்தனை ரூம்லேயும் அவங்க மெயின் இதில் சொல்லி தயவு செஞ்சு அந்த மாதிரி கேசட்டு போடாதீங்கோ, யார் செய்வா யார் செய்வா விஜயகாந்த் சார் சொல்லிட்டு. அப்புறம் என்னை கையை பிடிச்சிட்டு சொல்லுது, கட்டி பிடிச்சிட்டு, அக்கா உங்கள் பையனோட ஸ்டாச்சு திறக்கிறதுக்கு நான் எங்கே இருந்தாலும் நான் தான் திறப்பேன், வேற யாரும் திறக்கிறதுக்கு விடவும் மாட்டேன், நான் தான் வந்து நான் உங்கள் பிள்ளை மாதிரி அக்கா, நீங்களும் மாமாவும் ஏன் வீட்டில் வந்துருங்க, எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தலையெடுத்தா தனியாக இருக்கிறதுக்கு, நான் இல்லை அப்படி ஒவ்வொருத்தரும் கம்மல் ரஜினியும் அதே மாதிரி கேட்டது, அக்கா வீட்டில் வாங்க அக்கா கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு யார்ட்டையும் பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அந்த இதெல்லாம் எனக்கு வரல, எனக்கு அந்த துக்கம் உள்ளே கம்ப்ளீட்டு அடைச்சதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. வந்து ஒன்றும் இல்லை, வந்து உங்கள் பையனுக்கு ஆக்சிடெண்ட்டு தான் இருக்குது, காலில் தான் அடிபட்டுருக்கு, அதனால் நம்ம மெட்ராஸ் கொண்டுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா பெட்டராக இருக்குங்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட முடியும், இல்லாட்டி நீங்கள் வாட்டுக்கு ஷூட்டிங் எடுத்து நாங்களே கூப்பிட்டு போய் சார் இருக்காரு நாங்கள் கொண்டு வந்து விட்டுருப்போம் அப்படின்னு. எந்த காலில் அடிபட்டது, கால் இருக்கா இல்லை காலையே எடுத்துட்டாங்களா அப்படின்னு, இல்லை இல்லை கால் இருக்குது, இந்த இடமும் வெந்து போயிருக்கு புரிஞ்சிட்டிங்களா, அதனால் அவர் அன்கான்ஷியஸாக இருக்கார், அதான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் நான் உட்காந்து அப்படி பார்த்துட்டு ரெண்டு சைடும் பார்க்குறேன், வண்டி ஏன் வண்டியில் ஓடிற அம்பிகாவும் ராதாவும் அவங்க அம்மாவும் ஏறிக்கிட்டாங்க, நாங்களும் வரோம் கூட அப்படி இது சத்யாவை பார்க்குறதுக்கு. இதே இப்போ போகும்போது ரெண்டு பக்கம் ஆளுங்க நிற்கிறதுனால மாலை வேறு வச்சுட்டு நிற்கிறாங்க, என்னன்னு புரியலையே, யாருக்கு மாலை என்ன விசேஷம் ஒன்றுமே புரிய. ஆனால் என்ன சொல்லுவாங்கள்ல அந்த பெத்த வயறு படுத்து எடுக்குது, என்ன என்னென்னமோ பண்ணுது. நான் உள்ளே போய் அவனை இப்படி பார்த்தேன், இறந்து போய் கிடக்கு பார்த்தேன், சத்யா அப்படின்னு போய் மேலே விழுந்தனே, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்குள்ளே எனக்கு பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டுட்றாங்க டாக்டர், இவங்க எல்லாம் சொல்லி டைரக்டர் எல்லாம் சொல்லி இல்லை இல்லை அப்படி விட்டோன்னா அந்த அம்மா சரியாக வர பெத்தடின் இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த இதுலேயும் எனக்கு என்ன, இவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது நீ என் கூட தான் இருக்கணும்னு சொன்னது, நான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் கலெக்ஷன் உள்ளே வந்துருச்சு, தர்மம் கொடுக்கறது எல்லாம் மொத்தமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது பண்ணி திருப்பி சரி என்னாச்சு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சத்யாவுக்கு ஒன்றும் இல்லை, சத்யா வந்து அப்போ ஆஸ்பத்திரி இருக்குது நீ இங்கே இரு அப்படின்னாங்க. நான் எந்திரிச்ச உடனே
இங்கே தானே படுத்திருந்தான், இங்கே தான் படுத்திருந்தாம்மா, காயில் அடிபட்டிருக்குல்ல அதுக்காக கொண்டுட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன எப்போ கொண்டு போய் காட்டுவீங்க? உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் 6 மணிக்கு தான் டாக்டர் உள்ள விடுவோம், 6 மணிக்கு காட்டுறோம் சொல்லிட்டு 3 மணிக்கு திருப்பி போட்டுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நான் சூன் ஆகிட்டேன். நான் சொன்னேன் எனக்கு எப்போ பார்க்கணும். அதுக்குள்ளே டாக்டர் என்ன பண்ணார், அவருடைய பையன் இவ்வளோ ஒரு பையனும் பொண்ணும் அதை ஏன்கிட்ட அனுப்பிச்சாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவ செஞ்சாயிடும் அப்படிங்கிறதுல நான் பார்த்தேன். இப்போ பார்த்தா கத்திரிக்கோள் டாக்டர் ரூமில் என்ன உட்கார வச்சுருக்காங்க, என் ரூமில் இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவங்க என்ன டாக்டர் ரூமில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க, ரூமில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அது கத்திரிக்கோள் இருந்தது, எடுத்து அந்த பொண்ணு தரையை பூரா வெட்டிட்டேன். முடியலை. ஆமாம். ஆனால் அந்த பொண்ணு வாயை திறந்து, இதுதான் உனக்கு நல்லா இருக்கு, சில்க் சுமிதாமா இருக்கிற, இப்போ பாரு நீ, இப்போ பாரு நீ வாடா. அது பாவம் சைலண்டாக வந்தது. உனக்கு ரஜினிகாந்த் மாதிரி வெட்டி விடுறோம் பாரு தலையில், அவன் இப்படி 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 கோருவான் பாரு, கோருவான் கோருவான். அது அப்போ டாக்டர் வந்து கொஞ்சம் இதில் இருக்கிறாங்க, இங்கேயே தங் அதுக்குள்ளே அங்கே கூட்டமெல்லாம் பத்திரிகைக்காரங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் பத்திரிகாரன் அடித்து அந்த அம்மாவை எந்த இதில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை போட்டோம்னா போங்கடா சொல்லி எல்லாத்தையும் அடித்து கிடிச்சு அங்கே ஒரு பக்கம் சண்டை நடக்குது, இங்கே ஒரு பக்கம். மெட்ராஸில் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஸ்டுடியோக்காரங்க எல்லாம், பாடி இங்கே வரும் நம்ம வந்து இது பண்ணலான்னு. ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா, அவன் வண்டி ஓட்டலை, அவனும் அவன் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் ஓரமாக இருந்து இளநீர் சாப்பிட்றது இருக்காங்க, இளநீர் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் ட்வின்ஸு, 7 இவன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இவன் படிக்க வைக்கிறான், அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறான். இந்த பஸ்ஸுக்காரன் அந்த ஊரில் வந்து ஓவர்டேக் பண்ணி போனால் அவங்களுக்கு காசு கிடைக்கும். அப்படி ஓவர்டேக் பண்ணனால இதுக ரெண்டு இளநீ அந்த வண்டி மேலே உட்காந்து குடிச்சிட்ருக்குல்ல, பின்னாடி தட்டவும் நேர போய் இப்படி விழுந்துருச்சு. பின்னாடி விழுந்ததுனால ஸ்கல் அடிப்பட்டு இவன் ஆன் தி ஸ்பாட், ரெண்டு பேரும் ஆன் தி ஸ்பாட் போயிட்டாங்க. ஸ்பாட் ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இல்லை ஆஸ்பத்திரியில் இருக்கு கொண்டுட்டு வருவேன் என்னென்னமோ சொல்லி நான். ஆனால் எனக்கு நான் கொஞ்சம் இது ஆகிட்டேன், கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. செகண்ட் டே நம்ம அங்கே இருக்கணுமே, 11 நாள் காரியம் பண்ணதுக்கு அங்கே இருக்கணுமே, எந்த இடத்துல போச்சு அங்கே இருக்கணுமே, என்னத்துக்கு நம்மளை இங்கேயே வச்சுருக்காங்க தெரியலையே. இல்லை அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், அப்போ அவன் பக்கத்தில் என்ன கொண்டு போடுங்க. இப்போ அடக்கம் பண்ணும்போது எதுவுமே நீங்கள் இல்லையாம்மா கூட இருக்க. அடக்கம் போடும்போது என்னதுன்னா என்னைய காரில் உட்கார வச்சுட்டு இந்த பாடி மின்னாடி போகுது. அது யார் கேட்டேன், யார் அது போகிற யார், சத்யாவதா அப்படின்ட்டு. சத்யாவது இல்லை, யாரதோ ஒருத்தர். அப்போ நான் ஒன்று அப்படி ரவுண்டு பண்ணி கொண்டுட்டு வரேன், காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி காட்டுறேன். குள்ளே அம்பிகா ராதா எல்லாம் என்னை இறக்கி பிடிச்சிருக்கு, இறங்கி ஓடிட போகிறான். அந்த இதில் கொண்டுட்டு போய் செதையில் வச்சாங்க பாருங்கள், அம்பிகாவது ராதாவாவது இதாவது, அந்த ஸ்ட்ரென்த் எங்கே இருந்து வந்தது என்ன, இருக்கிற கட்டையை கிட்டையே தூக்கி எல்லாரையும் அடித்து என்னையும் எந்த தலையிலையும் அடித்து போய் நேராக அந்த பயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மேலே விழுந்துட்டேன். என்னையும் சேர்த்து கொடுத்திரு, என்னையும் சேர்த்து கொடுத்திருந்தேன். அது டாக்டர் பின்னாடி திருப்பியும் இன்ஜெக்ஷன் போட்டார். இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இது ரொம்ப கிரிட்டிக்கல் இதாக இருக்குது, அவங்க பிரெயின் ஒரு நேரம் நினைக்கிது, ஒரு நேரம் நினைக்க மாட்டேங்குது, சாப்பிடவும் மாட்டேறாங்க. எவ்வளவு இது பண்ண முடியும், பெட்டர் நீங்கள் மெட்ராஸ் கொண்டு போயிடுங்க, அங்கேன்னா நல்ல பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க. மெட்ராஸ் கொண்டுட்டு வந்தாங்க, மெட்ராஸ் கொண்டுட்டு வந்து கீழ்ப்பாக்கம், அதுக்குள்ளே இவங்க எல்லாம் ஃபாரின் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஃபாரின் கொண்டுட்டு போய் என்னடா பண்ண முடியும், அவங்க புள்ள போன இதில் இப்படி இருக்குது, வேறு ஏதாவது கை கால் எடுத்துருந்தால் நம்ம ஃபாரின் கொண்டுட்டு போய் இது பண்ணலாம், இது என்ன பண்ணது தெரியலையே. மெட்ராஸ்லேயே தினம் அடி, நானே அடி, யாரையும் பார்க்க மாட்டேன், தானாகவே தலை அடித்து அங்கே அடித்து இங்கே அடித்து அப்படி இருந்தோன்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய மென்டல் டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் அவங்க கொண்டு போய் நான் அட்மிட் பண்ணி அது என்னமோ வாயில் வச்சு என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ சொல்லல, இந்த பல்லுக்குள்ளெல்லாம் வாய் அங்கேருந்து கொண்டுட்டு வந்தோன்னே வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. வீட்டில் கொண்டு வந்து போட்டு எல்லோரும் வந்து என்னையை பார்த்துட்டு இந்த அம்மா இப்படி ஆகிப்போச்சு,
பகவானுக்கு கண்ணே இல்லை. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு எல்லாரையும் இந்த பொண்ணை எப்படி ஆகிப்போச்சு பாரு, இந்த பொம்பளை எப்படி ஆகிப்போச்சு பாரு, ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க அவங்க இவங்க யார் வந்தாங்க யார் போனாங்க எல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை அந்த அளவு. நான் இது எப்படி மீண்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா? இதுலேருந்து எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஓரளவுக்கு உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கே எனக்குள்ள நான் சமாதானம் பண்ணுறது காரணம் வந்து அங்கே போய் தஞ்சாவூரில் போய் பார்த்தேன் இல்லை, எல்லா பசங்களும் இவன் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அந்த பசங்கள்லாம் ஆண்டி ஆண்டின்னு ஓடி என்கிட்ட வந்து நிற்குது. அண்ணன் கொடுத்த ட்ரெஸ்ஸு, அண்ணன் கொடுத்த புக்கு, அண்ணன் கொடுத்த பேண்ட்டு, அண்ணன் கொடுத்த ஷூ, அந்த ஒரு இழைப்பு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து நான் மீண்டும் இன்னும் வரல. அந்த ஒரு இழைப்புக்கு காரணமாக இனிமே நான் எந்த வீட்லையும் இருக்க மாட்டேன். எனக்கு மொத்தம் 3, 2, 5, 7 வீடு, ஒரு பெரிய தோட்டம், அங்கே ஒரு பெரிய தோட்டம், எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி அந்த காலத்திலே நான் சம்பாரித்தது இருக்குது. புது வீடு அந்த வீடு எதுவும் வேண்டாம். வாடகைக்கு அங்கே 100 ரூபா வாடகைக்கு பாம்பெல்லாம் போவோம் உள்ளார. அந்த வீட்டு அங்கே தான் இருப்பேன். அங்கே அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். அப்புறம் அந்த வீடு விற்கிறதுக்கு இதுக்காக சரி உனக்கு அங்கேருந்து எதாவது வேணும்னா எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னு உள்ளே வேகமாக போனேன். எனக்கு 4 நாய் வச்சுருந்தேன், ஒரு அல்சேஷன், 3 பொமரியன். அதில் ஒரு இது வந்து பிளாக், இது அதுக்கு சில்க்னு பேர். சில்க்கு சொல்லிச்சு இதுக்கு என் பேர் போட்டால் தான் அக்கா கடைசி வரையிலும் நீங்கள் ஞாபகமாக வச்சுருப்பீங்க. வீட்டில் போனாலும் சில்க்கு சில்க்குன்னு கூப்பிடுவீங்க, இல்லைன்னு நீங்கள் என்ன கூப்பிட முடியும். அது பேர் சில்க்கு. அது சில்க்கு மாதிரியே நல்ல பிளாக்கு, பொச்சு பொச்சு பொச்சுன்னு அழகாக இருக்கும். அது 4 நாயை பிடிச்சேன். இவர் ஒன்றும் இது பேசாமல் இருந்துட்டேன், என்ன பண்ண போகிறோம் தெரியல. 4 நாயை பிடிச்சிட்டேன். என் பையன் படம் இருந்தது பெருசாக, இந்த படம் அந்த பக்கம் இப்போ அவரை தனியாக ஜாயின் பண்ணியிருக்குது பாருங்க, உங்களுக்கே தெரியும். நாங்கள் 2 பேரும் தான் அந்த இந்த படத்தை எடுத்துக்கிட்டேன், வெளியே இறங்கிட்டேன். அதில் இருந்த எந்த ஒரு திங்ஸும் எந்த ஒரு பொருளும் ஒரு ஆணி கூட நான் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு என் பிள்ளையோட பெருசு உலகத்தில் எதுவுமே இல்லை. எவ்வளோ பேர் இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கே வயசாகிட்டு வருது. நாளைக்கு இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளையை கொலை பண்ணிட்டாங்கன்னா அதை விட பாவம் உலகத்தில் எதுவுமே எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த வீடு அவர் பேரில் இருக்குது. என் பேரில் இருந்து அத்தனை இதையும் கை நாயிட்டு வச்சு வாங்கிட்டாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பேற்பட்ட பிள்ளையே போயிட்டான். பணம் என்னத்துக்கு? பணம் வேணாம், நம்ம சம்பாதிக்கலாம். அவனை மாதிரி நிஜமாகவே அவனை மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அதே மாதிரி எப்படி விஜயகாந்த் எனக்கு வாக்கு கொடுத்ததோ, விஜயகாந்த் விஜயகாந்த் பொண்டாட்டி அவங்க 2 பேரும் வந்தால் வந்ததை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. சத்ய ஸ்டாச்சஸ் ஓப்பன் பண்ணி அக்கா எப்போ வேணாலும் என் வீட்டில் வந்து இருக்கா. பட் நாங்கள் ஸ்கூல் எடுத்தா எனக்கு இந்த பசங்க எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை, ஏதாவது ஒரு குழந்தை எப்படியா இருப்போம், சத்தியாக இருக்கும், சத்தியாக இருப்போம், சத்தியாக இருப்பான் அப்படின்னு நானாகவே ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ திரும்ப அந்த டான்ஸ் இது அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் நேரடியாக ஆடலனோட உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி கூட உங்களுக்கு இல்லை? அப்படி 10 பேர் சொல்லிக் கொடுத்து 10 பேரும் மாஸ்டராக இருக்காங்களே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திரும்ப நீங்கள் நடனம் ஆடலாலும் சரி, நீங்கள் அப்போ 80களில் ஆட நடனத்தை பார்த்து தான் இப்போ அது எல்லாமே நீங்கள் தான் எல்லாருக்கும் ஆனால் ஆகணும். எல்கேஜி டீச்சரே நீங்கள் தான், நீங்கள் இல்லைனா யாரையும் இப்போ காலேஜ் முடிச்சு பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அந்தளவுக்கு தான் எல்லா நடிகர்களும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குற உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே நீங்கள் வளர்த்து விட்ட நடிகர்களாக தான் எங்களுக்கு அறிமுகம். அது எனக்கு பெருமையாக இருக்குது. உண்மையிலே யாராலும் அடிக்க முடியாது. ஸோ இப்போ உள்ளே பார்த்தோம் அவ்வளோ கேடயங்கள் இருந்துச்சு. இது வந்து ஒரு 10% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 1000-1000 கேடயங்கள் வச்சிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். எப்பவுமே இதை யாராலையும் அழிக்க முடியாது. உங்களோட புகழையும் சரி, நீங்கள் கற்றுக் கொடுத்த நடனமும் சரி, இப்போவும் உங்களுடைய பாடலெல்லாம் துள்ளல் பாட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரியா பாடல்கானாலும் புலியூர் சரோஜான்ற பேரை நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா வரலாறுல புலியூர் சரோஜான்ற பேரை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது மேம். நீங்கள் ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. எப்பவும் சரி இந்த வயசுலேயும் இப்போது ஆனால் எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கோம், ஆனால் அந்த ஒரு 30-40 வந்தால் கூட அந்த ஒரு அடக்கத்தோடு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அந்த துள்ளல் வந்து இப்போ வரைக்கும் அடங்கலை. ஸோ இந்த உற்சாகம் உங்களை மட்டும் இல்லை, எப்பவுமே இந்த 40 வருஷமாக இருக்கீங்களே இந்த ரூம் முழுக்க யார் வந்தாலும் அந்த உற்சாகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேயே எல்லாருமே இருக்க மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோதான். எல்லாம் நம்ம கூட எல்லாரும் இருக்காங்க.
ஒன்று சொல்லிக்கிறேன், உலகத்திலேயே உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும்தான். சொந்தக்காரங்க வந்து என்ன நினைப்பாங்க, இந்த பொம்பளை போனால் இந்த பணம் நமக்கு கிடைக்கும், இது போனால் நமக்கு பணம் கிடைக்கும்னு நினைக்கலாம். பட் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நேரத்துக்கும் என்னை வந்து காப்பாற்றினது யார்? ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நமக்கு உண்மையான தெய்வங்கள். பாக்கி சொந்தக்காரங்கள் 10 ரூபா கொடுத்தா 10 ரூபா தானே கொடுத்தா, இவ இத்தனை கோடி சம்பாதிச்சாலே ஒரு 5 கோடி நமக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை நாசமாக போகிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. இது நம்மகிட்ட யாரும் பணத்துக்காகவும் இதாகவும் யார் யாருக்கிட்டையும் இல்லை. எங்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பணம் வேணுமா? நான் தரேன். ரெஜினி கேட்டிருக்கு, கமல் கேட்டிருக்கு, பத்திராஜ் கேட்டிருக்கு, அக்கா உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? அப்படியே சொன்னேன். ஆண்டவன் புண்ணியத்தில் என்னை ஆண்டவன் நல்லா வச்சுருக்கான். ஏதோ எனக்கு ஒரு இழப்பு, அவ்வளவு பெரிய ஆளுக்கு ஒரு அடி வரணும், ரொம்ப பெரிய ஆளாக போனாலும் அடி வரணுங்கிறதுக்காக பகவான் எனக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஒரு பிள்ளைக்கு சம்பாதிச்சது, இத்தனை பிள்ளைங்க படிக்குதுன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷம் தான் எனக்கு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய லெகசியை உண்மையிலே யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்காக செலவழிச்சதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஹெல்த் பாஸ்கெட், ஆர்கானிக் ஹெல்தி ஃபுட். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு, சென்னை, ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம்.